பெட்ரோல் டீசல் இதனுடைய விலை உயர்வை நம்மளால் தாங்க முடியல. இதற்கான மாற்று வழிகளை நாம் தேடாமையாக இருக்கோம். சொல்லப்போனால் நம்முடைய நாட்டின் இளைஞர்கள் இந்த விஷயத்தில் நிறைய கண்டுபிடித்து கொண்டே இருக்கிறார்கள். சமீபத்தில் வெறும் காந்தங்களை பயன்படுத்தி அதனுடைய வடக்கை தெற்கு இழுக்கும், தெற்கை வடக்கு மாற்றி வைத்தால் என்ன ஆகும் என்கின்ற அந்த பேசிக் சயின்ஸ், அதை பயன்படுத்தி வெறும் மேக்னெட்டிலேயே சுழலக்கூடிய ஒரு மாற்று வழியை, என்ஜினை பயன்படுத்துகின்ற மாற்று வழியை ஒரு மாணவர் கண்டுபிடித்து எக்ஸிபிஷனில் வச்சுருந்தார். இன்னொன்று, நம்முடைய கடல் நீர் அதிலிருந்து நம்மளால் வண்டி ஓட்ட முடியும் என்று அது ஒரு எக்ஸிபிஷனில் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விஷயமாக தோன்றலாம், ஆனால் இதன் பின்னாலெல்லாம் பிரம்மாண்டமான கண்டுபிடிப்புகளுக்கான பெரிய ஒரு உத்வேகம் இருக்குது. இதையெல்லாம் அரசு நினைத்தால் எங்கேயோ கொண்டு போக முடியும், ஆனால் நம்ம அரசாங்கம் இதையெல்லாம் பார்ப்பதில்லை. காரணம், அவங்களுக்கு மேலே இருக்கிறவங்க, இருக்கக்கூடிய கார்ப்பரேட் வியாபாரிகள், இந்த மாதிரி பல பேருக்கான பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் உட்கார்ந்து கொண்டிருப்பதால் நம் அரசாங்கத்தால் இவற்றை திரும்பி பார்க்கக்கூட முடிவதில்லை. உண்மையான மாற்று வழி என்பது எப்படி இருக்குது? நம்மளால் நம்மளுடைய பைக்கில் பெட்ரோலுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெயை ஊற்றி ஓட்ட முடியுமா? இல்லை சார், பைக்கெல்லாம் என்னால் மாற்ற முடியாது சார் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளைக்கு நான் வந்து மண்ணெண்ணெயை ஊற்றி கொஞ்சம் ஓட்டவா சார், இல்லைனா நம்ம நல்லெண்ணெய் ஊற்றலாமா அப்படின்லாம் நீங்கள் நினைக்கலாம். மாற்று வழிகள் பல இருக்கின்றன. இது வந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் முதலில் நாம் நம்முடைய என்ஜினை புரிஞ்சுக்கணும். நம்ம வண்டியில் பெரும்பாலும் என்ஜின் எப்படி இருக்குன்னு சொன்னால் இன்டர்னல் கம்பஷன் என்ஜின் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது உள் எரி இயந்திரம். இந்த இயந்திரத்தில் அதனுடைய எரிபொருள் என்பது உள்ளேயே எரிந்து அதன் மூலமாக அங்கே இருக்கக்கூடிய மோட்டரை இயக்குகிறது. இந்த மோட்டர் சுழல சுழல அதிலேருந்து செயின் போய் அந்த வண்டியை சுழற்றுகிறது. இதுதான் உள்ளெரி இயந்திரம். இந்த உள்ளெரி இயந்திரத்தில் அந்த எரிபொருள் எரிவதனால் புகை வெளியேறித்தான் தீரும், அதை மாற்றவே முடியாது. இந்த புகை வெளியேறக்கூடிய இந்த புகை இருக்கிறது, இதுதான் கார்பன் மோனாக்சைடு புகையாக இருக்கிறது. இந்த இயந்திரத்தை, இதுதான் முதல் வகையான இயந்திரம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட் டைப் என்ஜின். இந்த ஃபஸ்ட் டைப் என்ஜினுக்கு எப்போதுமே நம்ம வந்து பெட்ரோலை தான் பயன்படுத்துகிறோம். இதற்கு மாற்று வழி இருக்கிறதா அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற மாற்று எரிபொருட்கள். இதில் கச்சா எண்ணெய்க்கு பதிலாக ஹைட்ரஜனை பயன்படுத்தலாம் என்பதுதான் முதல் ஸ்டெப். இப்போ ஹைட்ரஜனை பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுனா என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹைட்ரஜன் உற்பத்தியிலையும் ஹைட்ரஜனை பயன்படுத்துகின்ற உள்ளெரி எந்திரங்களை உருவாக்குவதிலும் ஜப்பான் தான் நம்பர் ஒன்ல இருக்குது. இதில் என்னென்னா பியூட்டி, நாம் வந்து டிஸ்டில் வாட்டர்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த தண்ணீரை தான் இவங்க ஃபியூலாக பயன்படுத்துகிறாங்க. நாம் வந்து தண்ணியை ஊற்றி வண்டி ஓட்டக்கூடாதா அப்படின்னு கேட்குறோம், அப்படி ஊற்றுற காலம் விரைவில் வந்துவிடும். என்ன செஞ்சுருக்காங்க ஜப்பானில் அப்படின்னா, அங்கங்கே ஹைட்ரஜனை ஏற்றிக்கொள்ளக்கூடிய பெட்ரோல் பங்க் மாதிரியே அமைப்புகளை உருவாக்கியிருக்காங்க. ஹைட்ரஜன் வைத்து உங்கள் வண்டி ஓடணும்னா அது இன்டர்னல் கம்பஷன் இன்ஜினாகவே இருந்தால் போதும், ஆனால் சிறு மாற்றங்கள் செய்யணும். இன்ஜினை ரொம்ப மாற்ற மாட்டாங்க, டேங்கை மாற்றிடுவாங்க. டேங்க் பெருசாகிடும், அந்த டேங்க் தண்ணீரிலிருந்து ஹைட்ரஜனை உற்பத்தி செய்து கொடுத்து, தண்ணீர் என்பது உங்களுக்கு நல்லா தெரியும், அதில் இருக்கக்கூடிய ரெண்டு காம்போனன்ட் என்னன்னு உங்களுக்கு தெரியும், H2O. அதிலேருந்து ஹைட்ரஜனை எடுத்து உங்களுடைய எந்திரத்திற்கு வழங்குவது தான் ஹைட்ரஜன் என்கின்ற இந்த மாற்று எரிபொருளினுடைய வேலை. இது வந்து ஜப்பான் முதலிடத்தில் இருக்கிறது. இதற்கான பல ஆய்வுகள் உலகெங்கிலும் நடந்திருக்கின்றன.
இதே மாதிரி வெளியேறி இன்ஜின்னு ஒன்று இருக்குது, அதாவது எக்ஸ்டர்னலாக எரியக்கூடிய இன்ஜின். இந்த எக்ஸ்டர்னல் கம்பஷன் என்ஜின் என்பது நம்ம ட்ரெயினில் இருக்குது, நம்ம வந்து அன்றாடம் பார்க்கக்கூடிய ஃபேக்ட்ரிஸு இதிலெல்லாமும் இருக்குது, இதிலெல்லாம் கூட நாம் பயன்படுத்த முடியும். இதுக்கு வந்து ரெண்டு வகையான எரிபொருள் சொல்கிறாங்க. ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபாசில் ஃபியூலோடைய கொஞ்சம் பயோஃபியூலை கலந்து யூஸ் பண்ணுறது. ஃபாசில் ஃபியூல் இத்தினூண்டு இருந்தால் போதும், நம்ம பயன்படுத்துகிற இந்த பயோஃபியூவல் நிறைய ஊற்றி ரெண்டையும் கலந்துட்டோம்னாலே இந்த என்ஜின்லாம் ஒர்க் பண்ணும். இது ஒரு வகை. ரெண்டாவது வகை, முழுக்க முழுக்கவே தூய எரிபொருளாக வெளியிலேருந்தே கிடைக்கக்கூடிய மாற்று எரிபொருள். இந்த ரெண்டு எரிபொருளையுமே இன்டர்னல் கம்பஷன் என்ஜினில் நம்ம பயன்படுத்த முடியும். இந்த ஜப்பான் வந்து ஹைட்ரஜன் அதிகமாக தன்னிடம் உற்பத்தி செய்யும் பல வகையான விஷயங்களை தாம அழகாக அமைச்சிட்டோம் என்பதை கண்டுபிடித்து 2017 ஹைட்ரஜன் கவுன்சில் என்று, ஹைட்ரஜன் இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட்டுக்கும் மற்ற விஷயங்களுக்கும் பயன்படுத்துவதாக இருந்தால் விலை நிர்ணயம் செய்யும் உரிமை தனக்கே உரியது என்று புதிதாக இப்போது ஒரு அமைப்பை தொடங்கியிருக்கு. இது ஹைட்ரஜனை பொறுத்த வரைக்கும் நடந்துட்டுருக்கிற முக்கியமான விஷயம். நான் சொன்ன அந்த ரெண்டாவது வகையான ஃபியூல் இருக்கு இல்லைங்களா, பயோஃபியூவல், இதுக்குள்ளே இப்போ நுழைவோம். பயோஃபியூவலில் ஃபஸ்ட்டு மெத்தனாலை தான் யூஸ் பண்ணுறாங்க. மெத்தனாலை ஃபாசில் ஃபியூவலோட லைட்டாக கலந்து பயன்படுத்தும் பொழுது எமிஷன் குறையுது. CO2-வினுடைய வெளியீடு, நாம் சொல்கிற அந்த கார்பன் மோனாக்சைடினுடைய வெளியே வரக்கூடிய தன்மை குறைகிறது. என்ஜினை நீங்கள் ரொம்ப சேஞ்ச் பண்ண வேண்டாம், 6 பார்ட்ஸை மாற்றினா போதும், உள்ளே வந்து மெத்தனால் ஒர்க் பண்ணிது. இதை விட முக்கியமானது எத்தனால். எத்தனால் ரொம்ப அற்புதமான விஷயம். ஏன் அப்படின்னா, எத்தனாலை நீங்கள் உற்பத்தி பண்ணணும்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்முடைய கரும்பு இருக்குல்ல, கரும்பு உற்பத்தியாகும் இந்த விவசாயிகள் கரும்பு சக்கையிலிருந்து எத்தனாலை உற்பத்தி பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இந்த எத்தனாலை நீங்கள் மேக்ஸிமம் வச்சுக்கிட்டு ஃபாசில் ஆயில இக்னிஷனுக்கு மட்டும் பயன்படுத்தினா போதும், வண்டி ஓட ஆரம்பிச்சிடும். இந்த எத்தனால் மட்டும் மார்க்கெட்டுக்கு வந்துருச்சுன்னு வைங்களேன், வெறும் 2-3 ரூபாய்க்கு நீங்கள் 1 லிட்டர் வாங்கிடலாம். 1.5 லிட்டர்ஸ் ஆஃப் எத்தனால் இஸ் ஈக்குவல் டு 1 லிட்டர் ஆஃப் பெட்ரோல் என்று இப்போது அறியப்பட்டிருக்கிறது. இதே இன்டர்னல் கம்பஷன் என்ஜினியே மாற்றாம இதே மாதிரி விஷயங்களை பயன்படுத்துறதுக்கு இன்னும் 2 வகை இருக்கு. ஒன்று என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, பாசிகள்லேருந்து ஆல்கேஸ், பாசிகளில் இதுக்காகவே ஒரு வகை பாசியை வளர்க்குறாங்க. இது வந்து பிரேசிலில் தான் ரொம்ப பிரபலமாக இருக்கு. கடலில் பாசிகளை வளர்க்குறாங்க. அந்த பாசிகள்லேருந்து 1 வருடத்திற்கு 4000 கேலன்ஸ் எண்ணெய் அவங்களுக்கு 1 ஏக்கரில் கிடைக்குது என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே இதெல்லாம் விவசாயம் விரைவில் பண்ண ஆரம்பிக்கும்னு நம்ம நினைக்கிறோம். இதை விட நம்மளுடைய விலங்குகளின் கொழுப்புகள் இருக்குல்ல, மிருக கொழுப்புன்னு சொல்லுவோம், இந்த கொழுப்புலேருந்து 1 வகை ஆயில் எடுக்கிறாங்க. இந்த நெய் மாதிரி தான் இருக்கும் பார்க்கறதுக்கு, ஆனால் அதை வச்சும் இன்டர்னல் கம்பஷன் என்ஜினை ஓட்ட முடியும் என்று நிரூபித்திருக்கிறார்கள். இதெல்லாம் உங்கள் என்ஜினை மாற்றாமையே டேங்கை மட்டும் மாற்றுறது மூலயமா வந்திருக்கக்கூடிய மாற்று வழிகள். இதே இன்ஜினியே மாற்றணும்னு வச்சிங்களேன், ஏர் என்ஜின் என்பது தான் அடுத்த வகை. இந்த ஏர் என்ஜின்ல மிக மிக அற்புதமான ஒரு விஷயம் என்னென்னா, இது வந்து போலந்தில் உருவாக்கப்பட்டு போலிஷ் சயின்டிஸ்ட் முதலில் அதை கொண்டு வராங்க. முதல்ல ஒரு ட்ராம் என்கிற ஒரு ரயிலை ஓட்டுவதற்குத்தான் இவை பயன்பட்டது, அதனால் அது ட்ராம் என்ஜின் என்றும் சொல்கிறார்கள். அதில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஏரை வந்து ஒரு வாயுவை ப்ரெஷர் கொடுத்து ஒரு இடத்துல வைக்கிறாங்க, ஒரு சின்ன ஹோல் வழியாக அதை வெளியே அனுப்புகிறாங்க. பலூனை ஃபுல்லாக ஊதிட்டு அப்படி விட்டோம்னா என்ன ஆகும், அந்த ஃபோர்ஸில் அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் அல்லது அந்த ஒர்க்கு, அந்த ஃபேனை சுத்த வைக்கிறது, இது வந்து நடக்குது. இதுக்கு வந்து அமோனியாவை மேக்சிமம் பயன்படுத்துகிறாங்க. இந்த அமோனியா உற்பத்தி செய்வது என்பது மிக 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 எளிமையான விஷயம், ஒன்று. ரெண்டாவது, வெரி வெரி சீப். மூணாவது, எமிஷனே கிடையாதுங்க.
சுத்தமாகவே புகை வராது அந்த வண்டியில். அதனால தான் ஏர் என்ஜின் பயன்படுத்துவது என்பது உலகத்தில் வருங்காலத்தில் ஒரு பெரிய விஷயமாக மாறப்போகிறது. நீங்கள் வந்து இந்த அமோனியாவையே டைரெக்டாக யூஸ் பண்ணுறதுக்கு வண்டியை கட்டி பார்த்தாங்க. அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக பெரிய வண்டியாக வருது, ஆனால் ரெண்டு சீட்டு தான் இருக்குது. அதுக்காக இப்போ என்ன பண்ணாங்க தெரியுங்களா, அமோனியாவை செலுத்தினா போதும் அது நைட்ரஜனாவோ ஹைட்ரஜனாவோ உள்ளே மாற்றிக்கிறதுக்கு ஒரு சின்ன அமைப்பை வச்சு கனெக்ட் பண்ணிட்டாங்க. இத்தினோண்டு சிலிண்டருங்க, இந்த சிலிண்டரை வண்டியில் பொருத்திட்டா போதும், நீங்கள் எவ்வளோ தூரம் வேணால் போகலாம். இந்த சிலிண்டரை போய் போய் அப்பப்போ காற்று பிடித்து கொள்வதற்காக அமோனியாவை தான் பெட்ரோல் பங்க்லாம் வருங்காலத்தில் விற்கப் போகிறார்கள். இந்த அமோனியா மேக்ஸிமம் நீங்கள் என்ன தான் பணம் கொடுத்தா கூட 8 ரூபாலேருந்து 12 ரூபாய்க்கு மேலே ஏறாது என்று இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. இது ஒரு மாற்று வழி. அடுத்தது எலக்ட்ரிக் என்ஜின். எலக்ட்ரிக் என்ஜினை பொறுத்த வரைக்கும் டெஸ்லா தான் நம்பர் ஒன். ஏற்கனவே நிறையா எலக்ட்ரிக் பைக்கெலாம் ஓடிட்டுருக்கு, பார்த்துருப்பீங்க. எலக்ட்ரிக் கார் கூட பார்த்துருப்பீங்க, அதுவும் நிறையா ஓடிட்டுருக்கு. இந்த எலக்ட்ரிக் பைக்கு, எலக்ட்ரிக் காரு இதையெல்லாம் இயக்கணும்னா பேட்ரி வேணும். இது வந்து பவரில் சக்கரத்தை சுத்த வைக்கும். இந்த பேட்ரியை நீங்கள் அப்பப்போ சார்ஜ் ஏற்றணும். 3 நாடுகளில் ஏற்கனவே எலக்ட்ரிக் பைக் நிறையா ஆயிடுச்சு. அதில் ஒரு நாடு கனடா. கனடாவில் சமீபத்தில் காமிச்சாங்க, ஒவ்வொரு பெட்ரோல் பங்க்லேயுமே ஒரு பேட்டரியை வந்து நீங்கள் கார் பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கான ஒரு அமைப்பு வச்சுருக்கான். நீங்கள் அதை சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா போதும், கிட்டத்தட்ட 270 கிலோமீட்டருக்கு அது வரும். இப்படி இன்றைக்கு அமைப்பு மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த எலக்ட்ரிக் என்ஜின்ஸை வச்சு நம்ம ஏற்கனவே நமக்கு அது புதிதல்ல. நம்முடைய நாட்டின் தலை சிறந்த கண்டுபிடிப்பாளர்கள் ஒருவராக இருந்த ஜிடி நாயுடு, அவர் வந்து கோயம்புத்தூரில் ஒரு பிரம்மாண்டமான ஃபேக்ட்ரி வச்சுருந்தார். அந்த ஃபேக்ட்ரியை பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து 17 கிலோமீட்டராம். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வர்றவங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு அன்றைக்கே அவர் எலக்ட்ரிக் கார் தான் யூஸ் பண்ணார். இந்த எலக்ட்ரிக் கார் உற்பத்தி என்பதை நாம் என்றைக்கோ ஜிடி நாயுடுவை வைத்து பலவிதமாக செஞ்சுருக்க முடியும். துரதிருஷ்டவசமான விஷயங்கள், ஜிடி நாயுடு போன்றவர்கள் வரலாற்றில் மட்டும்தான் பேராக இருக்கும் அளவிற்கு நாம் மாற்றி வைத்திருக்கிறோம். இதெல்லாம் நம்மள்ட்ட இருக்கக்கூடிய நம்ம செயல்பாடுகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள். இதை நம்ம உணர்ந்து தான் ஆகணும். ஒரு எலக்ட்ரிக் ட்ரெயின் எப்படி ஓடுது, ஒயர் எங்கே பார்த்தாலும் போகிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ஒயரில் ட்ரெயின்லேருந்து ஒரு கனெக்டர் கொடுத்துருப்பாங்க, அந்த கனெக்டரில் அது எலக்ட்ரிசிட்டியை எடுத்துக்குது, ஓடுது. ஆனால் எலக்ட்ரிக் கார் அப்படிங்கிறது பேட்டரியை தனக்குள்ளே வச்சுருக்கு. பெட்ரோல் டேங்க்குக்கு பதிலாக பேட்டரி, அந்த பேட்டரி அதை இயக்கிடும். சிம்பிள். இப்படிப்பட்ட மாற்று வழிகள் நிறையா இருந்துக்கிட்டே இருக்குது. இறுதியாக ஒரு முக்கியமான மாற்று வழி ஒன்றை நாம் பார்த்திருக்கிறோம். கியூபா என்கிற ஒரு நாடு, அந்த நாடு நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிற மிகப்பெரிய விஷயம்தான் இந்த ப்ரோபேன் என்ஜின். கியூபா மாதிரியான ஒரு நாட்டில் உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து அந்த நாட்டின் மீது எண்ணெய் விற்கக்கூடாது, பெட்ரோல் கொடுக்கக்கூடாது போன்ற பல தடைகளை கொண்டு வந்திருக்கிறார். அது போன்ற தடைகள் சீனாவின் மீதும் உண்டு. சில நாடுகள் இப்படித்தான், என்ன செய்வது, உலகத்தினுடைய அரசியல் அப்படி. ஆனால் கியூபா இதை அற்புதமாக எதிர்கொண்டது. அப்படி நமக்கு கிடைத்த என்ஜின் தான் ப்ரோபேன் என்ஜின். ப்ரோபேன் என்கின்ற ஒரு வகை வாயுவை பயன்படுத்தி இயங்கக்கூடிய ஒரு என்ஜின் அது. இதை வந்து பிரான்ஸ் நாட்டில் 1867 மெர்சிலின் மெல்ராக் அப்படிங்கிறவங்க கண்டுபிடிச்சாங்க. இந்த என்ஜினை பொறுத்த வரைக்கும் இப்போ கியூபாவில் நீங்கள் வாழறீங்கன்னா உங்களுக்கு 2-வீலர் தேவையில்லை, 4-வீலர் தேவையில்லை, நீங்கள் அதெல்லாம் வச்சுக்க முடியாது. இதற்கெல்லாம் கியூப நாடு தடை விதித்து இருக்கிறது. இதெல்லாம் நீங்கள் வைத்துக்கொள்ளவும் முடியாது. அவங்கவுங்க வீட்டில் காரில் என்ன பண்ணிட்டாங்க தெரியுங்களா, தோட்டம் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு காருக்கு அவ்வளோதான் யூஸ். ஆனால் அந்த ஊர் முழுவதும் ப்ரோபேன் என்ஜினை கொண்டு கியூப நாட்டிலும் சரி, பிரான்ஸ் நாட்டிலும் சரி, இப்போது பல ஊர்திகள் ஓட்டப்படுகின்றன. இந்த ஊர்திலாம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு ஓட்டலாம்,
ஒரு ஃபேக்ட்ரி ஒரு ஊர்தியை வச்சுக்கலாம். ஒரு குறிப்பிட்ட இடத்துல இந்த இடத்துக்கு போகணுன்னா நீங்கள் பொது பயன்பாட்டில் இருக்கக்கூடிய விஷயத்தை மட்டும் தான் பயன்படுத்த முடியும். நீங்கள் இல்லைனாக்கா நீங்கள் பயன்படுத்த முடியாது. நீங்கள் ஓனாக வண்டி வச்சுக்க முடியாது. அரசாங்கம்ன்றது மட்டும்தான் டிரான்ஸ்போர்ட். அந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் பஸ்ஸு, ட்ரெயின், ட்ராம்ப்பு, அப்புறம் அங்கங்கே இருக்கக்கூடிய அந்தந்த பெரிய ஃபேக்ட்ரிஸு, பெரிய நிறுவனங்கள் வச்சுருக்கக்கூடிய வண்டிகள். டூ வீலரே ரோட்டில் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. சைக்கிளை தவிர சைக்கிளுக்கு எந்த விதமான தடையும் எங்கேயுமே கிடையாது. நீங்கள் சைக்கிள் ஓட்டுறவராக இருந்தால் பெட்ரோல் விலையை பற்றி ஏன் கவலைப்பட போகிறீங்க? அதுதான் நிலைமை. அந்த நிலைமையில் ப்ரொபேன் என்ஜின் என்பதை பயன்படுத்தி அட் எ டைம் 1000 பேரை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு விட முடியும். 1000 பேர் உட்காருகின்ற நீண்ட ஒரு ஒரு வண்டியாக அது இருக்குது. ஆனால் இன்ஜின் இவ்வளோண்டு தான் இருக்குது. அதில் ப்ரொபேன்கிற ஒரு வாயுவை பயன்படுத்துகிறாங்க. எமிஷனுங்கிறதே ஜீரோ எமிஷன், சுத்தமாக எந்த விதமான என்வரான்மெண்டல் ப்ராப்ளமும் இல்லை. இதில் என்ன ஒரு அழகுனா, இப்போது கண்டுபிடித்திருக்கிற லேட்டஸ்ட் ப்ரொபைன் என்ஜினில் நீங்கள் வாயுவை ஒரு முறை செலுத்தி விட்டால் போதும், அந்த வாயு எரிபொருளாக மாறி திரும்ப வாயுவாக மாறி திரும்ப அந்த டேங்குக்கே வந்துடுது. இப்படி சைக்கிளுக்காக 40 முறை அதை பயன்படுத்த முடியும் என்கிற ஒரு அதிசய பயன்பாட்டை கியூபா நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கிறது. இவையெல்லாம் மாற்று வழிக்கான பல நம்பிக்கையான விஷயங்களை நமக்கு ஏற்படுத்தும் விஷயங்களாக இருக்கின்றன. கூடிய விரைவில் நாம் பெட்ரோலிடமிருந்தும் விடைபெறுவோம், டீசல் போன்றவர்களிடமிருந்து விடைபெறுவோம். நம்முடைய விலைவாசியை கடுமையாக குறைப்பதற்கு நாமும் ஒத்துழைப்போம். நம்முடைய வண்டி என்கின்ற இந்த விஷயத்தை வைத்துக்கொண்டு நாம் அழுவதை விட நமக்கான மாற்று வழிகளை உலகம் காட்டும் பொழுது அவற்றை ஏற்றுக்கொண்டு செயல்படுத்த வேண்டிய கடமை அரசாங்கத்திற்கும் உள்ளது என்பதுதான் உண்மை. இவ்வளவு மாற்று வழிகள் இருந்தாலும் உடனடியாக வரப்போகிற மாற்று வழின்னு வரும்பொழுது நம்ம எல்லாருமே எலக்ட்ரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்புகிறோம். எலக்ட்ரிக் பைக் வந்துருச்சு, எலக்ட்ரிக் கார் வந்துருச்சு, இன்னும் பஸ்ஸும் லாரியும் எலக்ட்ரிக் ஆகிடுச்சுன்னா போதும், ஏன்னா எலக்ட்ரிக் ட்ரெயின் ஏற்கனவே இருக்குது. எனவே எலக்ட்ரிசிட்டி தான் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நம்பிக்கையாக இருக்குது. ஆனால் ஹைட்ரஜன் என்பது தான் உண்மை. ஏன் அப்படின்னா, ஜப்பானோடு ஏற்கனவே ஒப்பந்தம் ஒன்று ரெடியாகி முடிஞ்சு போச்சு. ஜப்பான் மட்டும் இல்லை, இந்த ஹைட்ரஜனை தயாரிப்பது அதுவும் நம்மளுடைய ஹார்டு வாட்டர்லேருந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏற்கனவே இருக்கக்கூடிய எல்லா பெட்ரோல் பங்கையும் காப்பாற்றிடுவாங்க. ஏன்னா பெட்ரோல் எந்த குழாயில் வந்துகிட்ருக்கோ சேம் பைப்பில் என்னை பயன்படுத்தி இந்த ஹைட்ரஜனை எடுத்துக்கொண்டு வருவதும் எளிது. இது வந்து இப்போ பெட்ரோல் கிடைக்கிறத விட 4 மடங்கு விலை குறைவு. அதனால் விரைவில் ஹைட்ரஜன் தான் மாற்று வழியாக வரும் என்பது அறிஞர்களின் கருத்து.